ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோவைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கோவைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ கோவைக்காய் இருக்கும். இதுக்கு கூட வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோவைக்காய் ஃப்ரை ரெடி. இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.